என்டா இன்போ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு வேதியியல் அழகு 8 இயர் மற்றும் வேதி சமநிலை பற்றிய பாடத்தை தான் பார்க்க போகிறோம். வேதி வினைகளின் 3 முக்கிய கூறுகள், வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு, வினை வேகம், வினை நிகழும் அளவு ஆகியவை வேதி வினைகளின் 3 முக்கிய கூறுகளாகும். ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல் அவசியமான ஒன்று. வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறினை வெப்ப இயக்கவியல் தருகிறது. வேதி வினைவேகவியல் வினைவேகம் பற்றி விளக்குகிறது. வினை நிகழும் அளவினை சமநிலை மாறிலியை கொண்டு அறிய முடியும். மேலும் சமநிலையின் வகைகள், சமநிலை மாறிலியின் முக்கியத்துவம், வெப்ப இயக்கவியல் சார்புகளோடு சமநிலை மாறிலியின் தொடர்பு, வேதிவினை நிகழும் நிபந்தனைகளை மாற்றும்போது வேதி சமநிலை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதனை பற்றியும் இப்பாடப்பகுதியில் காண்போம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வேதிவினையின் வகைகள் வேதி சமநிலையின் வகைகள் நம் அன்றாட வாழ்வில் பல இயர் மற்றும் வேதி மாற்றங்களை கண்டுணர்கின்றோம். எடுத்துக்காட்டாக ஒரு வாழைப்பழம் சில நாட்களில் கனிந்து விடுகிறது, வெள்ளியானது சில மாதங்களில் மங்கி விடுகிறது, இரும்பு மெதுவாக துருப்பிடிக்கிறது. இச்செயல்முறைகள் நடைபெறுவீங்களாகும். மீளும் செயல்முறைக்கு உதாரணமாக நம் உடலில் உள்ள ஹீமோக்ளோபினால் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுவதை கருதுவோம். நுரையீரலில் ஹீமோக்ளோபினுடன் ஆக்சிஜன் இணைந்து ஆக்சி ஹீமோக்ளோபினை உருவாக்கும். ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை விடுவித்து மீண்டும் ஹீமோக்ளோபினை தரும் தன்மை கொண்டது. நம் நுரையீரலில் இந்த 3 சேர்மங்களும் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன. அதாவது நமது நுரையீரலில் ஆக்சிஜன், ஹீமோக்ளோபின், ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆகிய 3 சேர்மம் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன. பெரும்பாலான வினைகள் இரு திசைகளிலும் நிகழும் தன்மையுடையவை. இத்தகைய வினைகள் மீள் வினைகள் என அழைக்கப்படுகின்றன. வேதி வினைகளில் நேரத்தை பொறுத்து வினைப்படு பொருளின் செறிவு குறைகிறது, அதே நேரத்தில் விளைபொருட்களின் செறிவு அதிகரிக்கிறது. மீள் வினைகளில் ஆரம்பத்தில் விளைபொருள் உருவாகும் திசையில் வினை நகர்கிறது, விளைபொருள் உருவான பிறகு பின்னோக்கு வினை நிகழத் துவங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் பின்னோக்கு வினையின் வேகமும் முன்னோக்கு வினையின் வேகமும் சமமாகிறது. இந்நிலையில் வினையானது சமநிலை தன்மை பெற்றுள்ளது என்பதை உணர்த்துவதாக உள்ளது. சமநிலையின் வகைகள், சமநிலையானது 2 வகைப்படும். அவை 1 இயற் சமநிலை, 2வது வகை என்பது வேதி சமநிலை. இயற் சமநிலை ஒரு அமைப்பில் உள்ள வெவ்வேறு நிலைமைகளை உள்ளடக்கிய பொருளின் அளவானது நேரத்தை பொறுத்து மாறாது இருக்குமாயின் அவ்வமைப்பு இயற் சமநிலையில் உள்ளது எனப்படுகிறது. இதில் அமைப்பானது உணரத்தக்க இயற் மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. 1 இயற் சமநிலை. இயற் சமநிலையானது மேலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திட திரவ சமநிலை, சாலிட் லிக்யூட் ஈக்குலிபிரியம், திரவ ஆவி சமநிலை, திட ஆவி சமநிலை, சாலிட் வேப்பர் ஈக்குலிபிரியம். திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படும் சமநிலை. இவையும் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திரவத்தில் திடப்பொருள், திரவத்தில் வாயு. திட திரவ சமநிலை 273 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு மூடப்பட்ட கலனில் பனிக்கட்டி உருகுதலை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். இந்த அமைப்பானது ஒரு சமநிலையை அடையும். அந்நிலையில் திட நிலைமையில் காணப்படும் நீரின் அளவும் திரவ நிலையில் காணப்படும் நீரின் அளவும் காலத்தை பொறுத்து மாறாது இருக்கும். இச்செயல்முறையில் எந்த ஒரு நேரத்திலும் திட நிலைமையில் இருந்து திரவ நிலைக்கு செல்லும் நீர் மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கையும் மேலும் திட நிலைமைக்கு வரும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். ஒரு வெப்ப பரிமாற்றமில்லா குடுவியில் சில பனிக்கட்டிகள் மற்றும் திரவ நிலையில் உள்ள நீர் வைக்கப்பட்டிருக்குமாயின் அந்த அமைப்பில் உள்ள பனிக்கட்டி மற்றும் நீரின் நிறையில் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை. சமநிலையில் பனிக்கட்டி உருகுதலின் வேகம் என்பது நீரின் உறைதல் வேகத்திற்கு சமமாக இருக்கும். மேற்கொண்டுள்ள சமநிலை ஒரு குறிப்பிட்ட வெப்ப அழுத்த நிலையில் மட்டுமே காணப்படும். ஒரு பொருள் திட மற்றும் திரவ நிலைமைகளுக்கிடையே எவ்வெப்பநிலையில் சமநிலை காணப்படுகிறதோ அவ்வெப்பநிலை அப்பொருளின் உருகுநிலை அல்லது உறைநிலை என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் உருகுநிலை அல்லது உறைநிலை என்பது ஒரு பொருளின் திட மற்றும் திரவ நிலைமைகளுக்கிடையே எவ்வெப்பநிலையில் சமநிலை காணப்படுகிறது அவ்வெப்பநிலை அப்பொருளின் உருகுநிலை அல்லது உறைநிலை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது திரவ மற்றும் ஆவி சமநிலை.
ஒரு பொருளின் திரவ மற்றும் ஆவி நிலைமைகளுக்கிடையே சமநிலை காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு மூடிய கலனில் 373 கெல்வின் மற்றும் 1 ஏடிஎம்மில் திரவ நிலைமையில் உள்ள நீரானது அதன் ஆவி நிலைமையில் உள்ள நீராவியுடன் சமநிலையாக இருக்கும். எடுத்துக்காட்டு H2O நீரானது திரவ நிலையில் உள்ள நீரானது அதன் ஆவி நிலையில் நீருடன் சமநிலையில் இருக்கும். இந்த நிலையில் ஆவியாதலின் வேகமும் சுருங்குதலின் வேகமும் சமமாக இருக்கும். ஆவியாதல் வேகம் ஈக்குவல் டு சுருங்குதலின் வேகம். எந்த வெப்பநிலையில் திரவ மற்றும் ஆவி நிலைமைகள் சமநிலையில் உள்ளதோ அவ்வெப்பநிலை அத்திரவத்தின் கொதிநிலை புள்ளி அல்லது சுருங்குதல் புள்ளி என அழைக்கப்படுகிறது. கொதிநிலை புள்ளி அல்லது சுருங்குதல் புள்ளி என்பது எந்த வெப்பநிலையில் திரவ மற்றும் ஆவி நிலைமைகள் சமநிலையில் உள்ளதோ அவ்வெப்பநிலை அத்திரவத்தின் கொதிநிலை புள்ளி அல்லது சுருங்குதல் புள்ளி என அழைக்கப்படுகிறது. திட ஆவி சமநிலை. திடப்பொருளானது ஆவி நிலைமைக்கு பதங்கமாகும் ஒரு அமைப்பினை கருதுக. இச்செயல்முறையிலும் அவ்விரு நிலைமைகளுக்கிடையே சமநிலையை உருவாக்க இயலும். ஒரு மூடிய தெளிவாக பார்க்க இயலும் கலனில் சிறிதளவு திட நிலையில் உள்ள அயோடின் எடுத்துக்கொள்ளப்படும் போது சிறிது நேரத்துக்கு பின்னர் அக்கலன் முழுவதும் அயோடின் பதங்கமாதல் காரணமாக ஊதா நிற ஆவியால் நிறைந்திருக்கும். துவக்கத்தில் ஊதா நிறத்தின் செறிவு அதிகரிக்கும். சிறிது நேரத்துக்கு பின்னர் அதன் நிற செறிவு குறைய துவங்கும். இறுதியாக பின்வரும் சமநிலை உருவாவதால் நிற செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாமல் நிலையாக இருக்கும். அதாவது திடநிலையுள்ள ஆவியானது அதன் ஆவியிலுள்ள அயோடினுடன் சமநிலையில் இருக்கும். மேலும் சில எடுத்துக்காட்டு, கற்பூரம் திடப்பொருளாக உள்ள கற்பூரமானது ஆவியிலுள்ள கற்பூரத்துடன் சமநிலையில் இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு, அமோனியம் குளோரைடு திடப்பொருளாக உள்ள அமோனியம் குளோரைடு ஆனது ஆவி நிலையுள்ள அமோனியம் குளோரைடுடன் சமநிலையில் இருக்கும். இந்த 3 எடுத்துக்காட்டுகளும் திட ஆவி சமநிலைக்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படும் சமநிலை. திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படும் சமநிலை. திரவத்தில் திடப்பொருள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சர்க்கரையை நீரில் சேர்க்கும்போது அது கரைந்து சர்க்கரை கரைசலை உருவாக்குகிறது. நீங்கள் தொடர்ந்து அதிக அளவு சர்க்கரையை சேர்க்கும்போது சேர்க்கப்பட்ட சர்க்கரை கரையாமல் திட நிலைமையிலே இருக்கும் ஒரு நிலையை அடையலாம். இந்த நிலையில் உள்ள கரைசல் தெவிட்டிய கரைசல் என்றழைக்கப்படுகிறது. இச்செயல்முறையிலும் முன்னர் கண்டுள்ளது போன்றே திட மற்றும் கரைசல் நிலைமைகளில் காணப்படும் கரைபொருள் மூலக்கூறுகளிடையே இயங்கு சமநிலை உருவாகிறது. சர்க்கரை திடப்பொருளாக உள்ள சர்க்கரையானது சர்க்கரை கரைசலில் உள்ள சர்க்கரையுடன் சமநிலையில் இருக்கும். இச்செயல்முறையில் கரைபொருளின் கரைதல் வேகம் என்பது கரைபொருளின் படிகமாதல் வேகத்துடன் சமநிலையில் இருக்கும், அதாவது சமமாக இருக்கும். திரவத்தில் வாயு. கொடுக்கப்பட்ட அழுத்தத்தில் ஒரு வாயுவானது ஒரு திரவத்தில் கரையும் போது வாயு நிலைமையில் உள்ள வாயு மூலக்கூறுகளுக்கும் திரவத்தில் கரைந்துள்ள வாயு மூலக்கூறுகளிடையே சமநிலை ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு, கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட பானங்களில் பின்வரும் சமநிலை காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு, கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட பானங்களில் பின்வரும் சமநிலை காணப்படுகிறது. அதாவது வாயுவாக உள்ள கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு கரைசலில் கரைந்துள்ள போது உள்ள கார்பன் டை ஆக்சைடு இவை இரண்டிற்கும் இடையே சமநிலை காணப்படுகிறது. இத்தகைய வாயு கரைசல் சமநிலையினை விளக்குவதற்கு என்று விதி பயன்படுத்தப்படுகிறது. வேதிச்சமநிலை. வேதிச்சமநிலை இயற் செயல்முறைகளைப் போன்று சிறிது நேரத்துக்கு பின்னர் வேதி வினைகளும் சீராக சமநிலை நிலையினை அடைகின்றன. ஒரு வினையை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். ஏ பிளஸ் பி என்ற இரண்டு வினைபடுபொருள் வினைபுரிந்து சி பிளஸ் டி என்ற இரண்டு விளைபொருளை தருகின்றன. துவக்கத்தில் வினைபடுபொருளான ஏ மற்றும் பி ஆகியன மட்டுமே இருக்கும். உடன் முன்னோக்கு வினை நிகழ்வதால் சிறிதளவு சி மற்றும் டி ஆகிய விளைபொருள்கள் உருவாகும். விளைபொருளின் செறிவு அதிகரிக்கும் போது அதிக அளவு விளைபொருளின் மோதலுக்கு உட்பட்டு பின்னோக்கு திசையில் வினை நிகழ்கிறது. இதன் விளைவாக பின்னோக்கு வினையின் வேகம் அதிகரிக்கும் போது முன்னோக்கு வினையின் வேகம் குறைகிறது. இறுதியில் இவ்விரு வினைகளின் வேகமும் சமமாகிறது. நேரத்தை பொறுத்து வினை வேகம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை குறிப்பதற்கான வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. காலத்தை பொறுத்து முன்னோக்கு வினை மற்றும் பின்னோக்கு வினையின் வினை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் சமநிலை நிலையினை அடைவதற்கான வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. சமநிலையின் இயங்குத்தன்மை. ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் முதல் மற்றும் இரண்டாம் தளங்களுக்கிடையே மக்கள் சென்று வரும் ஒரு நிலையினை கருதுவோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முதல் தளத்திலிருந்து இரண்டாம் தளத்திற்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கையும் இரண்டாம் தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதாக கொள்க. இந்நிலையில்
மக்கள் முதல் தளத்திலிருந்து இரண்டாம் தளத்திற்கு செல்லும் வேகமும் கமா இரண்டாம் தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு வரும் வேகமும் சமம் ஆகும். எனவே ஒவ்வொரு தளத்திலும் உள்ள மக்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதாவது இரண்டு தளங்களில் உள்ள மக்களின் எண்ணிக்கையில் ஒரு இயங்கு சமநிலை காணப்படுகிறது. இந்த ஒப்புமையினை நாம் சமநிலையின் இயங்கு தன்மையினை புரிந்து கொள்ள பயன்படுத்தலாம். சமநிலை அடைந்த பின்னரும் மீளும் தன்மையுடைய வேதிவினைகள் நிகழாமல் நின்றுவிடுவதில்லை. சமநிலையின் முன்னோக்கு வினை மற்றும் பின்னோக்கு வினை ஆகிய இரண்டும் சம வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பேரளவு மாற்றங்கள் ஏதும் உணரப்படுவதில்லை. எனவே வேதி சமநிலை இயங்கும் சமநிலை என அழைக்கப்படுகிறது. பொதுவாக வேதி சமநிலையானது இயங்கும் சமநிலை என அழைக்கப்படுகிறது. இதற்கான என்னவெனில், பொதுவாக வேதி சமநிலையானது இயங்கும் சமநிலை என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சமநிலை அடைந்த பின்னரும் கூட முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சம வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே சமநிலை வினைகள் இயங்கும் சமநிலை என அழைக்கப்படுகிறது. சமநிலை முன்னோக்கு வினை மற்றும் பின்னோக்கு வினை ஆகிய இரண்டும் சமமான வேகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பேரளவு மாற்றங்கள் ஏதும் உணரப்படுவதில்லை. எனவே வேதி சமநிலை இயங்கும் சமநிலை என அழைக்கப்படுகிறது. ஒருபடித்தான சமநிலை. ஒருபடித்தான சமநிலையில் அனைத்து வினைபடு பொருள்கள் மற்றும் வினை விளைபொருள்கள் ஆகிய ஒரே நிலைமையில் காணப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் மற்றும் அயோடின். வாயு நிலைமையுள்ள ஹைட்ரஜன் மற்றும் அயோடின் இரண்டும் இணைந்து ஹைட்ரஜன் அயோடைடு உருவாக்கக்கூடிய வினை ஒருபடித்தான சமநிலைக்கு எடுத்துக்காட்டு. அதேபோல் மெத்தில் அசிட்டேட்டானது நீருடன் வினைபுரிந்து அசிட்டிக் அமிலம் மற்றும் மெத்தில் ஆல்கஹாலை தரக்கூடிய வினை ஒருபடித்தான சமநிலைக்கான எடுத்துக்காட்டு. ஒருபடித்தான சமநிலை என்பது வினைபடுபொருள் மற்றும் விளைபொருள் ஆகிய இரண்டும் ஒரே நிலைமையில் காணப்பட்டால் ஒருபடித்தான சமநிலை எனப்படும். பலபடித்தான சமநிலை. சமநிலை உள்ள ஒரு வினையில் வினைபடுபொருள் மற்றும் வினை விளைபொருள் ஆகியவை வெவ்வேறு நிலைமையில் காணப்பட்டால் அச்சமனை பலபடித்தான சமநிலை எனப்படும். எடுத்துக்காட்டு திரவ நிலைமையுள்ள நீரானது ஆவி நிலைமையுள்ள நீருடன் சமநிலையில் காணப்படும். இது பலபடித்தான சமநிலைக்கான எடுத்துக்காட்டு. மேலும் திடப்பொருளாக உள்ள கால்சியம் கார்பனேட்டானது மீள்வினையில் வினைபுரிந்து கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தரக்கூடிய வினையானது பலபடித்தான சமநிலை வினைக்கான எடுத்துக்காட்டு. இந்த வினையில் கால்சியம் கார்பனேட் மற்றும் கால்சியம் ஆக்சைடு இரண்டும் திடப்பொருளாக உள்ளது. கார்பன் டை ஆக்சைடானது வாயு நிலைமையில் உள்ளது. சமநிலை மாறிலி. சமநிலை மாறிலி என்பது சமநிலை விளைபொருட்களின் செறிவுகளின் பெருக்கல் பலனுக்கும் மற்றும் வினைபடு பொருட்களின் செறிவுகளின் பெருக்கல் பலனுக்கு இடையே உள்ள விகிதம் சமநிலை மாறிலி எனப்படும். பலபடித்தான சமநிலைக்கான சமநிலை மாறிலி. ஒரு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் ஒரு தூய படிகம் எப்பொழுதும் ஒரே செறிவினை கொண்டிருக்கும். ஏனெனில் தூய படிகம் விரிவடைந்து கொள்கலனை அடைக்கும் தன்மையை பெற்றிருக்காததால் அதன் செறிவு மாறாதிருக்கும். அதாவது அதன் மோலார் செறிவு மாறாதிருக்கும். எனவே ஒரு தூய படிகத்தின் மோலார் செறிவினை நாம் மாறிலியாக கொள்ளலாம். எடுத்துக்காட்டு கால்சியம் கார்பனேட்டானது கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தரக்கூடிய வினை. மேற்கொண்டுள்ள வினைக்கு சமநிலை மாறிலி பின்வருமாறு எழுதலாம். KC equal to CO2 அல்லது KP equal to PCO2. கால்சியம் கார்பனேட் மற்றும் கால்சியம் ஆக்சைடு ஆகிய இரண்டும் திடப்பொருளாக இருப்பதால் அதன் செறிவினை மாறிலியாக அதாவது ஒன்று என எடுத்துக்கொள்கிறோம். எனவே சமநிலை மாறிலி KC equal to CO2வின் செறிவு மட்டுமே சார்ந்திருக்கும். சமநிலை மாறிலி KP ஆனது கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தத்தை மட்டுமே சார்ந்திருக்கும். அதாவது KP equal to PCO2. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தூய திரவங்களின் மோலார் செறிவும் மாறுவதில்லை. எனவே சமநிலை மாறிலிக்கான சமன்பாடு எழுதும்போது தூய திரவங்களின் செறிவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. எடுத்துக்காட்டு கார்பன் டை ஆக்சைடு அதாவது வாயு நிலைமையுள்ள கார்பன் டை ஆக்சைடானது நீருடன் வினைபுரிந்து ஹச் பிளஸ் மற்றும் ஹச் சிஓ த்ரீ மைனஸ் அயனியை தருகிறது. இங்கு ஹச் டூஓ தூய திரவம் என்பதால் கேசியின் மதிப்பு பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. எனவே கேசி ஈக்குவல் டு ஹச் பிளஸின் செறிவு பெருக்கல் ஹச் சிஓ த்ரீயின் செறிவு வகுத்தல் சிஓ டூவின் செறிவு மட்டுமே சார்ந்திருக்கும். சமநிலை மாறிலியின் பயன்கள். நிகர வினை எத்திசையில் நிகழும் என்பதனை கணிக்க சமநிலை மாறிலி பயன்படுகிறது. வினை நிகழும் அளவினை தீர்மானிக்க பயன்படுகிறது. சமநிலை உள்ள வினைபடு பொருள்கள் மற்றும் வினை விளைபொருள்களின் செறிவுகளை கண்டறிய சமநிலை மாறிலி பயன்படுகிறது. ஆனால் இச்சமநிலை மாறிலியை கொண்டு முன்னோக்கு வினை அல்லது பின்னோக்கு வினையின் வினைவேகங்கள் பற்றி எத்தகவலையும் கண்டறிய இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலான என்டா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.